தாய்மொழியில் செஸ்ஸு கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் உங்கள் சதுரங்கச்சாக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்குது உங்கள் தமிழ் செஸ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் அனலைசிஸில் நம்ம முப்பத்தி ஆறாவது வீடியோ பார்க்க போகிறோம் அண்ட் இந்த சீரியஸில் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இம்மோட்டல் செஸ் கேம்ஸ் அப்படின்ற சீரியஸில் இது வந்து செகண்ட் வீடியோ இன்ஃபேக்ட் இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம இம்மோட்டல் செஸ் கேம்ஸில் இது வந்து செகண்ட் கேமாக இருக்குது நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து நம்ம எழுபது எழுபது எழுபத்தஞ்சு கேம் வரைக்கும் விளையாடிருக்காங்க அது எல்லா கேமும் வந்து நம்ம இமோட்டல் செஸ் கேம்ஸில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் மார்ஃபிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூ கன் கவுண்ட் அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பிளாக் சைடு வந்து விளையாடினாங்க அவங்க வந்து மாஸ்டர் கிடையாது பட் வந்து ஒரு அமைச்சர் பிளேயர் ஸோ பால் மார்ஃபை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமெரிக்கன் செஸ் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டம் அப்போது கிடையாது ஸோ செஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை ஸோ அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டைமில் அமெரிக்காவில் இருந்த ஒவ்வொரு மாஸ்டர் லெவலில் இருக்க ப்ளேயர்ஸையும் எல்லாத்தையுமே பீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு போய் அங்கே விளையாட போயிருந்தார் அப்போ போயிருந்தப்போ பாரீஸில் ஃப்ரான்ஸில் பேரிஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒப்பாரா ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த பேலஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டியூக் அண்ட் கால் அண்டு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஐசாட் அப்படின்ற ரெண்டு பிளேயர் கூட வந்து ஒரு கேம் வந்து சும்மா கேஷுவலாக வந்து விளையாடுறாங்க அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் வந்து ஒரு இமோட்டல் செஸ் கேமாக வந்து மாறுது ஸோ இதை வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒப்பரா கேம்னே சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா வந்து மார்ஃபி அட் தி ஒபரா ஹவுஸ் இந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனோட நம்ம இப்போ இந்த கேமை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் கேமாக இருக்க போது நம்ம பதினேழு மூவில் முடிஞ்ச ஒரு த்ரீ ஃபோர் கேம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மினியேச்சராக தான் இருக்குது இருந்தாலும் இதை வந்து ஏன் வந்து செஸ்ஸில் வந்து இமோட்டல் செஸ் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போது இ ஃபோர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எல்லாமே ஓப்பன் கேம் விளாட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ பால் மார்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இ ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு கேமு அண்ட் ஆப்போனன்ட்டு பார்த்திங்கனாக்கா டியூக் அண்ட் கவுண்ட் ரெண்டு பேரும் நான் சேர்த்து சேர்த்து சொல்வேன் எனமே ஸோ டி கவுண்ட் டியூக்கும் அடுத்து கவுண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இ ஃபைவ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டர்சனோட கேம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொமான்டிக் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்ஸ் கேம்மீட்லாம் பற்றி பேசியிருப்போம் ஆனால் இங்கே வந்து நம்ம கிங்ஸ் கேமிட் பார்க்கல பட் என்ன பண்ணுறோம்னாக்கா நார்மலாக வந்து ஒரு ஓப்பன் கேம் அதாவது நார்மலாக வந்து நைட்டு டிஃப் அதாவது டெவலப் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க இது வந்து நேச்சுரலாக இந்த லைன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு செஸ் பிளேயரும் இந்த மூவ் வந்து எதுக்காக விளையாடுறாங்கன்றத வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு ரேங்க் பீஸை வந்து டெவலப் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இ ஃபைவ் பானை அட்டாக் பண்ணது கரெக்டாக ஸோ நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் என்ன விளையாடுவாங்க பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பொஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் சி சிக்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் வந்து நிறைய ப்ளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிலாடோ டிஃபென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டி சிக்ஸ் தான் அந்த ஃபிலாடோ டிஃபென்ஸோட ஒரு மூவ் இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து நீ ரீட்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு மூவ் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பான் மூவ் பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் ஆனால் பிளாக் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல சிம்பிளாக வந்து திரும்ப ஒரு பான் மூவ் பண்ணுறாரு நம்ம ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் செஸ்ட் பிரின்சிபல்ஸ் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னாக்கா பான் மூவ்ஸ் நீங்கள் நிறையா பண்ணக்கூடாது அதுதான் வந்து இந்த டி சிக்ஸ் மூவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது அண்ட் ப்ளஸ்ஸு இந்த பிஷப்பை வந்து ஸ்கோப் இல்லாமல் பிளாக் பண்ணி அதோட கேம்ப்லேயே வந்து வச்சுருக்கு எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஷப் வந்து சி ஃபைலையோ இல்லை பி ஃபோர்லேயே டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பான்சேனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க கரெக்டாக ஆனால் இப்போ இந்த டி சிக்ஸ் மூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரச்சனை ஒன்று பான் மூ ஒரு டெம்போ வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஷப் வந்து நீங்கள் உங்களுடைய கிங்கு பக்கத்திலே பிளாக் ஆகி அது எஃப்ஐட்லேயே வந்து ஸ்டக்காக நிற்கிது மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இ செவனில் தான் வந்து டெவலப் ஆகும் ஸோ கிளாசிக்கல் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா இ செவன் தான் உங்களுக்கு டெவலப் ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு பால் மார்ஃபி என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு பீஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாடிருக்க மூ வந்து தப்பான மூ அப்படின்றதால தப்பான மூ கிடையாது பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் வந்து ஒரு டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண தான் மீனிங்கு ஸோ டி ஃபோர் வந்து விளையாடுறாரு இங்கே பெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இ கிராஸ் டி ஃபோர் விளையாடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நைட் எஃப் சிக்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நைட் டி செவன் வந்து டெவலப் பண்ணலாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாடோ டிஃபென்ஸோட வேரியேஷன் நம்ம வந்து ஃபிராடோ டிஃபன்ஸ் பற்றி ஓப்பனிங் சீரிஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஷப் ஜி ஃபோர் வந்து சூஸ் பண்ணுறாருங்க எடுத்த உடனே மிஸ்டேக்கு ஸோ என்ன ஏன் இது வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் மூவில் பிஷப் ஜி ஃபோர்க்கு பதில் நைட் டி செவன் கூட விளையாடலாம் ஆனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஷப் ஜி ஃபோர் சூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ராப் இருக்குது பட் அதை நான் வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்பலை மேபி நம்ம வந்து ஓப்பனிங்கில் வந்து பேசும்போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஷப் ஜி ஃபோருக்குள்ளே போயிடலாம் ஸோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ பிஷப் ஜி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எதனால் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் ஒயிட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பானை வந்து சிம்பிளாக கேப்ச்சர் பண்ணலாம் இப்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது இந்த பானை கேப்ச்சர் பண்ண முடியாது இன்கேஸ் நீங்கள் அதை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா குயினை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒன்ஸ் கிங் வந்து குயினை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இ ஃபைவ் பானை கேப்சர் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பான் வந்து ஓப்பனிங்லாம் கிடைக்குது அண்டு இன்னொரு திங் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப் செவனை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் பண்ணும் கிங்கையும் ரூக்கையும் கரெக்டாக அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் ஃபார் ஒயிட் என்னன்னாக்கா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க எல்லா பீஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக என்கேம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஃபோர் இன்ட்டு த்ரீ மெஜாரிட்டியை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு பாஸ் பான் க்ரியேட் பண்ணி வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லைனில் ஸோ இது வந்து பிஷப் இ சிக்ஸ் போவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டூ சி ஃபோர் வந்து டெவலப் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம டி கிராஸ் இ ஃபைவ் விளையாடி இருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டி கிராஸ் இ ஃபைவ் ஆடலை பதிலுக்கு என்ன விளையாடிருக்காரு அப்படின்னாக்கா ஆஃப்டர் நம்ம அந்த பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மார்ஃபி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அண்ட் டியூக்கன் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் பிஷப்பை வந்து ச நைட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ பிஷப் கேப்சர்ஸ் எஃப் த்ரீ அடுத்து குயின் கேப்சர்ஸ் எஃப் த்ரீ இப்போ ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு டெம்போ ரெண்டு டெம்போ அப்பளோ இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பான் மூவ் பண்ணதால் அண்ட் இன்னும் ஒரு பானை வந்து ரீ கேப்சர் பண்ணணும் ஆனால் நமக்கு வந்து ஒரு ந என்ன சொல்கிறது நம்மளுடைய ந இது வந்து குயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ்பெஷலி உங்களுக்கு இ ஃபோர் இ ஃபைவ் ஓப்பனிங்கில் குவியின் எஃப் இருக்கிறது ஒரு என்ன சொல்கிறது மோஸ்ட் ப்ராப்ளியும் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும் அது வந்து மிஸ்பிளேஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அண்ட் இடத்துல ஒன்ஸ் அவர் பானை கேப்ச்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பிஷப் டு சி ஃபோர் அதுதான் வந்து பால் மார்பியும் வந்து ஆடுறாரு இங்கே ஐடியா என்னன்னா சிம்பிளாக வந்து மேட் ரிட்டன் பண்ணுறாரு மேட் இன் ஒன் இல்லையா இப்போது எஃப் செவனில் வந்து நம்ம மேட் த்ரெட்டன் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு காமெடி மூவ் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் சிக்ஸோ இல்லை நைட் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே நைட்டு டெவலப் பண்ணறோம் நம்ம வந்து குயின் கேப்சஸ் எஃப் செவன் வித் செக் மேட் ஸோ அதனால் செக் மேட் வந்து பிளாக் பண்ணுறாரு நைட் எஃப் பட் வந்து பார்த்திங்க அப்படினாக்கா எக்ஸலென்ட்டான ஒரு மூவ் இது வந்து பார்த்தீங்கனாக்கா குயின் பி த்ரீ இது நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ப்ளிட்ஸ் கேம் விளையாடும்போது ஏகப்பட்ட டைம் நான் இந்த பொசிஷன் ரீச் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நமக்கு ரெண்டு சாஃப்ட் ஸ்பாட்டை நம்ம அட்டாக் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி செவன் அண்ட் one எஃப் செவன் ஸோ எஃப் வந்து நீங்கள் இல்லை நான் வந்து பி செவனை இது பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து இந்த பிளண்டர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பி சிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படினாக்கா சிம்பிளாக நீங்கள் வந்து மேட் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் கேப்சஸ் எஃப் செவன் வித் செக் கிங் ஆஸ் டு கோ டூ இங்கே ஏதாவது ஒரு ஸ்கொயர் தான் நீங்கள் போயிடணும் ஒன்று இந்த டார்க் ஸ்கொயர் அப்படின்னா இந்த லைட் ஸ்கொயர் ஸோ எந்த ஸ்கொயர் போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் டூ இ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் மேட் ஸோ இந்த ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ எப்பவுமே மூ ஆர்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை ப்ரையாரிட்டின்னு சொல்லி சொல்கிறேன் ப்ரையாரிட்டின்னா நமக்கு எஃப் செவன் முக்கியமாக பி செவன் முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எஃப் செவன் தான் முக்கியம் ஏன்னா வந்து அதை செக் மேட்டிங் ஐடியாவோட வருது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப் செவனை டிஃபென்ட் பண்ணணும் ஸோ அதனால் குயினை வந்து இ சிவன் இ செவன் வந்து டெவலப் பண்ணுறாரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷப் ஜி ஃபோர்லேருந்தே சரி இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு தப்பான மூ எதனால் அப்படின்னாக்கா இங்கே வந்து பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்லிடுறேன் சிம்பிளா ஃபிஷர் வந்து இந்த கேம் வந்து அனோட் அனோட்டேஷன் பண்ணியிருக்காரு அவர் வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா அந்த பிஷப்போட ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது ஏன்னா பி செவன் வில் பி ஹேங்கிங் இல்லையா அது மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு அனோட்டேஷன் கொடுத்துருக்காரு அவரோட புக்கில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து இந்த இடத்துல நீங்கள் நைட்டை டெவலப் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் திரும்பவும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப் செவனை டிஃபென்ட் பண்ணியிருக்காரு பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கேப்சர் தி எஃப் செவன் பான் எதனால் அப்படின்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் குயினால் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாக்கா குயின் கேப்சஸ் பி செவன் விளையாடலாம் இப்போ நான் இந்த ரூக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கு இன்கேஸ் இந்த ரூக்கை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிக்கா யூ ஹேவ் டு சேக்ரிஃபைஸ் யுவர் பிஷப் வித் பி ஃபோர் செக் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் ஆகும் பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த வேரியேஷனுக்குள்ளே போகலை ரேதர் என்ன சூஸ் பண்ணார் அப்படின்னாக்கா நைட்டை வந்து டெவலப் பண்ணார் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஷப்பால் எஃப் செவனை கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலான ஒரு கேமாக மாறிடும் ஈக்குவலான்னு சொல்ல முடியாது பட் பான் வந்து நமக்கு வந்து ஒரு பான் வந்து அப்பில் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா அவரோட பான் வந்து ஐசோலேட்டட் பானாக மாறிடும் ஏ பானும் சி பானும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் குயின் கிராஸ் பி செவன் ஆடலாம் அப்படி ஆடும்போது குயின் செக் வில் ஃபோர்ஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி குயின்ஸ் ஸோ இந்த மாதிரி குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு என் கேமு ஸோ என் கேமை நீங்கள் ஈஸியாக இதை வின் வின்னிங் பொசிஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன் உங்களுக்கு பாசிபிள் பட் இது ரெண்டுமே அவர் வந்து போகலை பிஸ் குவீன் கிளாஸ் பி செவனும் ஆடலை அடுத்து பிஷப் கிராஸ் எஃப் செவனும் ஆடலை பதிலுக்கு என்ன விளாட்றாருனா நைட்டை டெவலப் பண்ணுறாரு இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன என்ன ரீசன்னா இப்போது நாமளே வந்து கேம் விளையாட்னா கூட உடனே வந்து நம்ம மெட்டீரியல் வந்து அது கிராப் பண்ணுவோம் கரெக்டாக மெட்டீரியல் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதான்னு பார்ப்போம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு ஸோ செஸ் பிரின்சிபல்ஸை அப்போ தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனா செஸ் ப்ரின்சிபல்ஸ்னால் நிறைய பேருக்கு வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இஷ்டத்துக்கு வந்து விளையாடுவாங்க ஆனால் பால் மார்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செஸ் பிரின்சிபல்ஸோடு டிக்டேட் பண்ணுவார் கேம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் இப்போ என்ன சொல்ல வராருனாக்கா இந்த பிஷப் என்றைக்குமே டெவலப் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் வந்து ரெடி டு ஜம்ப் இன் டு தி டி ஃபைவ் பாயிண்ட் சம் எப்போது ரெடியாக இருக்குது அண்ட் இந்த குயின் பிஷப் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது தட் மீன்ஸ் என்னன்னா இங்கே குயினை நவுத்தவே முடியாது இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஏன் வந்து இன்னொரு பீஸை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுதான் சிம்பிளான ஐடியா இந்த இடத்துல ஸோ நைட் டு சி த்ரீ ஸோ நைட் டு சி த்ரீக்கு அப்புறம் லாஜிக்கலான ஒரு மூவ் விளையாடுறாரு தட் இஸ் சி சிக்ஸ் சி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டோட மூவ் ஸ்கொயர்ஸ் ரெண்டு ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு என்ட்ரி ஸ்கொயர்ஸை வந்து ரூல் அவுட் பண்ணியிருக்கு பட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிஷப் டு ஜி ஃபை மூவ் வந்து இங்கே வந்து பால் மாஃபி சூஸ் பண்ணுறாரு ஸோ பிஷப் டு ஜி ஃபைவ் சூஸ் பண்ணுறாரு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபிஷர் வந்து இது வந்து ஆல் ஆல்மோஸ்ட் ஜுக்ஸாங் மாதிரி சொல்கிறாரு எதனால் அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் குயினையும் டெவலப் பண்ண சாரி இந்த நைட்டை டெவலப் பண்ண முடியாது அடுத்து இந்த பிஷப்பை டெவலப் பண்ண முடியாது இந்த குயினை மூவ் பண்ண முடியாது இது மாதிரி இருக்கிறதால இதை வந்து ஒரு ஜுக்ஸாங் மாதிரியான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது வந்து யார் சொல்கிறது அப்படின்னாக்கா திரும்ப சொல்கிறேன் ஃபிஷர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி ஃபை அண்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்து பல் என்ன சொல்கிறது திரும்ப வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிங்க என்ன ரீசன் அப்படின்னாக்கா இந்த இந்த மூவ் வந்து ஒரு மிஸ்டேக் எப்போவுமே நான் வந்து நீங்கள் எப்போவே நான் என்ன சொல்லுவேன்னா டெவலப்மெண்ட்டில் கான்செப்ட் ஒன்று சொல்லுவேன் அதாவது ரேப்பிடாக வந்து உங்கள் பீஸை நீங்கள் டெவலப் பண்ணணும் அதான் வந்து செஸ் ப்ரின்சிபல்ஸ் நம்ம சொல்லுது அண்ட் இன்கேஸ் நீங்கள் செஸ் பிரின்ஸ்பல்ஸ் வீடியோ நம்ம வீடியோ பார்க்காம இருந்திருக்கா நாலு வீடியோ இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் இருந்து மிடில் கேம் எல்லா கான்செப்ட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாலு வீடியோவில் முக்கியமாக ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிகினராக இருந்தாலும் சரி இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா நீங்கள் எப்பவுமே லேக் இன் டெவலப்மெண்ட் அதாவது நீங்கள் டெவலப்மெண்ட்டில் பின்னாடி இருக்கும்போது யூ நாட் ப்ளே மூலை பி ஃபை நீங்கள் வந்து அக்ரெசிவாக ட்ரை பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னாக்கா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்பிள் பீசஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பீஸ் ஆக்டிவிட்டி கம்பேர் பண்ணி பார்ப்போம் இந்த குயின் பிஷப் பேட்ரி ப்ளஸ் இந்த நைட் சி த்ரீ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் ஜி ஃபைவ் நாலு பீஸ் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்காரு இப்போ லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பீஸ் தவிர வேறு எதுவுமே டெவலப் ஆகலை இந்த நைட்டு தவிர ஏன்னா அந்த குயின் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் ரோலில் தான் இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இதில் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப்பு ரெண்டு பிஷப்பும் நமக்கு ஆக்டிவாக இருக்குது ஆனால் இந்த பிஷப் வந்து எதுவும் ஏதாவது பண்ணுதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ணலை ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நமக்கு பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் நாட்டு பிஷப் கேப்சஸ் நைட்டு ஸோ அது வந்து மிஸ் மவுஸ் மி மிஸ் ஆகிடுச்சு சாரி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பீஃபை ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் மார்ஃபி நைட் கிராஸ் பீஃபை ஆடுறாரு ஸோ நைட் கிராஸ் பீஃபை ஒரு ஐடியா என்னென்னா சிம்பிளாக வந்து அந்த லைட் ஸ்கொயரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பிளாக் சைடு கிடையாது அண்ட் லைட் ஸ்கொயர் ஃபுல்லாக நம்ம வீக்கன் பண்ணுறதுக்கான ஒரு மூ தான் இந்த நைட் கேப்சர்ஸ் பீஃபை நைட் சாக்ரிஃபைஸிங் பார் டூ பான்ஸ் ஸோ இப்போ நீங்கள் வந்து பான் அந்த நைட் அக்செப்ட் பண்ணியா தான் ஆகணும் ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து மெட்டீரியல் டவுனாக இருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஷப் கேப்சர்ஸ் வித் செக் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிங்கை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுன்றது இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஆனால் வந்து கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுனாக்கா கிங்கையே நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பி டி செவன் ஸோ நைட் பி டி செவன் வந்து டெவலப் பண்ணுறாரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் வந்து பிளாக் பண்ணுறாரு இப்போது இந்த கரண்ட் பொசிஷன் நீங்கள் வந்து ஒரு ஒரு யோசிச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டு நைட்டுமே வந்து பிண்டு பீஸாக இருக்குது இப்போ இப்போ தட் மீன்ஸ் என்னென்னாக்கா உங்களுக்கு ரெண்டு நைட்டுமே நீங்கள் மூவ் பண்ண முடியாது இப்போ நமக்கு வந்து இந்த இந்த நைட்டுக்கு வந்து இன்னொரு அட்டாக்கர் கொண்டு வரணும் அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம பார்த்த எல்லா மூவ்மே வந்து பார்த்திங்கன்னா பால் மார்பி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பார் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதை அட்டாக்கும் பண்ணியிருப்பார் சைமன் டேனியஸ் தான் அதாவது டெவலப்மெண்ட் ப்ளஸ் வந்து கிரியேட்டிங் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறாரு ப்ளஸ் த்ரெட்ஸும் கிரியேட் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு மூவ் இங்கே இருக்குது இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினர் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்ன மூவ் அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட் ப்ளஸ்ஸு அட்டாக்கிங் மூவ் எதுனாக்கா சிம்பிளாக வந்து குயின் செட் கேஸ்லிங் அதாவது லாங் கேஸ்லிங் சொல்லி சொல்லுவாங்க ட்ரிப்பில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த நைட் வந்து பிண்டு பீஸு ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் பிண்டு பீஸை அட்டாக் பண்ணணும் இல்லையா ஃபர்தராக வந்து ஒன் ஆர் டூ அட்டாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும் அதான் வந்து செஸ் பிரின்ஸ்பல் சொல்லுது ஸோ இப்போ என்னன்னாக்கா நமக்கு வந்து இப்போ நம்ம ரூக் வந்து ஃபைல் வந்தாச்சு இப்போ நம்ம த்ரெட்னிங் டு கேப்சர் தி இந்த நைட்டை வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறோம் அதனால் வந்து பார்த்திங்கனா ஃபோர்சிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் பி இப்போ ரூக் பி மூவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் இஸ் ஃபினிஷ்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இதில் இருந்து ஒரு அஞ்சு மூலம் வந்து ஒரு காம்பினேஷன் மூலயமா வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு எக்ஸலண்ட்டான ஒரு செக்மேட் இருக்குது இந்த இடத்துல ஸோ நீங்கள் வந்து செக்மேட்டுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடையாது ஏன்னா ஒரு தப்பான மூ விளையாடுறதால அது வந்து செக்மேட்டாக மாறிடுது ஸோ இங்கே வந்து ஒரு காம்பினேஷன் இருக்குது நீங்கள் வேணால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா இந்த மல்டிப்புள் பீசஸ் வந்து பாருங்கள் ஒன் டூ அடுத்து த்ரீ ஃபோர் இந்த ஃபோர் பீஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ப்ளஸ் இந்த இந்த ரூக் வந்து பார்த்திங்கனாக்கா அவுட் ஆஃப் கேம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கனாக்கா பிளாக் வந்து ஒன் டூ த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் மூலயமா தான் விளையாடிட்டுருக்காரு இந்த ரெண்டு பீஸ் வந்து கேமுக்குள்ளேயே வரல ஆனால் ஒயிட்டோட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்டிவாக இருக்குது ஈவன் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒய்ட் நம்ம எப்போ வந்து ஒரு பொசிஷன் வின்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னாக்கா மோர் தென் த்ரீ ப்ளஸ் அதாவது த்ரீ பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலே நம்ம ஈஸியாக விளையாடி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எயிட் ப்ளஸ் காட்டுது அதாவது எட்டு பாயிண்ட்ஸ் வந்து ஒய்டுக்கு ஃபேவராக காட்டுது தட் மீன்ஸ் நீங்கள் குயினையே கிவ் அப் பண்ணுற மாதிரியான ஒரு லைன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லுது நமக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ரூக்கை வந்து சேக் பண்ண போகிறோம் ஆனால் எதுக்காக சேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் எதனால் அப்படின்னாக்கா இந்த ரூக்கு ஹெச் ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்குது ஆனால் அதை எப்படி நான் கேம்குள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னாக்கா பால் மார்ஃபி எக்ஸலண்ட்டாக வந்து ஒரு மூவ் ஆகிறது அதான் வந்து ரூ கிராஸ் டி செவன் ஸோ ரூ கிராஸ் டி செவன் சிம்பிளி என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு நைட்டை கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் இங்கே பிரச்சனை என்னென்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அதான் ஒரு மெயின் பீஸ் இந்த இடத்துல ஸோ அந்த பீஸ் மூலயமா தான் நமக்கு வந்து கேம் ரிவால்வ் ஆகுது அதான் வந்து பின் பின் பண்ணுற ஒரு பீஸ் மெயின் பீஸ் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரூக்கால தான் கேப்சர் பண்ணணும் ரூ கேப்சர் பண்ணும்போது அவர் ரூக்கால தான் ரீகேப்சர் பண்ணியாகணும் ஏன்னா வந்து இந்த நைட் வந்து நமக்கு பின்னில் இருக்குது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பின்ஸ் இருக்குது அப்படின்றதால ரூக்கால தான் கேப்ச்சர் பண்ணியாகணும் அண்ட் இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூப் வந்து உங்களுக்கு பின்னில் போயிருக்கு ஸோ செல்ஃப் பின்னிங் அப்படின்ற கான்செப்டில் அந்த ரூ அந்த நைட்டுக்கு பதிலில் இந்த ரூக்கு வந்து கேப்ச்சர் பண்ணும்போது செல்ஃப் பின்னிங் அப்படின்ற கான்செப்ட்க்குள்ளே அவராகவே வந்து பின்னுக்குள்ளே வராரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் பீஸ் அதாவது ஒரு ஒரு பீஸ் வந்து சும்மாவே இருக்குது ஹெச் ரூ ஹெச் ஃபைவில் ஸோ அந்த ரூக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு வித்து என்ன சொல்கிறது மல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒவ்வொரு மூவையே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு த்ரெட்டோட வருது இப்போ த்ரெட் என்னன்னாக்கா ரூ கேப்சர்ஸ் ரூக் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ரீ கேப்சர் பண்ணும்போது குயினால் கேப்சர் பண்ண முடியாது ஏன்னா வந்து பிஷப் கேப்சர்ஸ் குயின் வந்து ஸ்பாட்லேயே வந்து நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் பட் வாட் இஸ் ட்ரைடு இஸ் இந்த இடத்துல குயின் இ சிக்ஸ் விளையாடுறாரு ஸோ குயின் இ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கேட்குறாரு பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வின்னிங் பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது இப்போ இந்த இடத்துல நீங்கள் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட்டு ஃபார் ஒயிட் எதனால் அப்படின்னாக்கா உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட மெட்டீரியல் வந்து டவுனாக இருக்கும் ஒரு ஒரு நைட்டு டவுனாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுனாக இருக்கும் அதனால் இங்கே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த பன்னெண்டாவது முதலேருந்து இந்த மூவ் வந்து போயிட்டுருக்கு ஸோ பிஷப் கேப்சர்ஸ் டி செவன் வித் செக் ஸோ அவரோட ஐடியா என்னென்னாக்கா இந்த இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ணும்போது ஒன்ஸ் குயின் மூவ் ஆனதால் இப்போ நைட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ நைட் மூலயமா வந்து கேப்ச்சர் பண்ண போகிறாரு அதுதான் அவரோட ஐடியா ஸோ ஒன்ஸ் இந்த நைட் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ஆல்ரெடி மேட் இன் டூ யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் சால்வ் த பசுல் ஸோ இந்த பசலை நீங்கள் சால்வ் பண்ணலாம் இந்த இடத்துல மேட் இன் டூ இருக்குது ஜஸ்ட் வந்து ஒரு குயின் சாக்ரிஃபைஸிங் மூ ஐடியா ஸோ குயின் பிஐட் செக்கு நைட்டால் நீங்கள் கேப்சர் பண்ணியே ஆகணும் அண்ட் ரூக் டு டிட் வந்து செக் மேட் ஸோ இப்போது இந்த கேமில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு என்ன லெசன் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து உங்களுடைய செஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் செஸ் சேனல் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஸோ இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா யூ கேன் கன்சிடர் டொனேஷன் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதே வந்து பெரிய ஹெல்ப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த செக் மேட்டிங் பேட்டனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபி மேட் ஃபஸ்ட்டு இந்த மேட் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ஃபி மேட் அப்படின்ற ஒரு பேட்டர்னாவே வந்து உருவாக்கியிருக்காங்க நிறையா மேட் வந்து இருக்குது நமக்கு லிகால் மேட் போடான்ஸ் மேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இந்த மாதிரி மார்ஃபி மேட்டு ஏகப்பட்ட மேட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ இன்கேஸ் நீங்கள் பிகினர் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் தெரியாமல் இருந்ததுனாக்கா நம்ம மேட்டிங் பேட்டனும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இன்கேஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் சதுரங்க சாணக்கியன் ஐ வில் சி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ